இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது. ஆண்களுக்கு அந்த விஷயத்தில் அட்டகாசம் பண்ண உதவும் மருந்து எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா? தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகு உங்கள் அன்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். வாருங்கள், மிக தெளிவாக தெரிந்து கொள்வோம். கசகசா மருத்துவ பயன்கள் பல கொண்டது. இது இனிப்பு சுவையையும் வெப்பத்தன்மையையும் கொண்டது. துவர்ப்பு சுவையை தூண்டும். உளுறுப்புகளின் புண்களை ஆற்றும். கசகசா உடலை பலப்படுத்தும். ஆண்மையை பெருக்கும். குடல் புழுக்களை கொல்லும். கசகசாவை அன்றாட உணவில் சேர்த்து வர ஆழ்ந்த நித்திரை உண்டாகும். 25 வருடங்கள் முன்பு வரை, ஏன் இன்றும், பல கிராமங்களில் புதிதாக திருமணம் ஆன தம்பதியருக்கு இரவு அல்லது காலை வேளையில் கசகசா பாதாம் சேர்த்த பால் தருவது வழக்கம். பாதாமை ஊற வைத்து தோல் உரித்து அதனுடன் கசகசா சேர்த்து அரைக்க வேண்டும். பிறகு பாலை கொதிக்க வைத்து அதில் அரைத்த விழுதை சேர்த்து மீண்டும் கொதிக்க விட்டு பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்க தருவார்கள். இல்லற வாழ்வில் ஈடுபாடு வருவதோடு ஆண்மையை அதிகரிக்கவும் பாலியல் ஆசையை தூண்டவும் கசகசா விதைகள் பெரிதும் உதவுகின்றன. திருமணம் முடிந்த முதல் ஒரு மாதம் வரை இந்த பாலை குடிப்பார்கள். ஆண்மை குறைபாடு இல்லறத்தில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் வரை இந்த கசகசா பாலை குடித்து வந்தால் உடனடி மாற்றம் தெரியும். மலைப்பகுதியில் விளையும் அபின் செடியின் காய்களில் இருந்து பெறப்படும் விதைகளே கசகசா ஆகும். அபின் செடியின் காய் போஸ்தக்காய் என்கிற பெயரால் அழைக்கப்படுகின்றது. அபின் செடி காயின் மேல் தோலை கீறி வடியும் வெள்ளை நிறமான பால் அபின் எனப்படும். இது மருத்துவத்திலும் போதைப் பொருளாகவும் பயன்படும் ஒரு மதிப்புமிக்க பொருளாகும். கசகசாவில் அதிகமான மயக்கம் மற்றும் போதையை தரக்கூடிய பண்புகள் எதுவும் இல்லை. எனவே அபின் எடுக்கப்பட்டுவிட்ட போஸ்தக்காயும் மருத்துவத்தில் பரவலாக பயன்படுகின்றது. கசகசாவும் போஸ்தக்காயும் மளிகை கடை மற்றும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அரை கோப்பை அளவு கொப்பரை தேங்காயை பூவாக சீவி அரை தேக்கரண்டி கசகசா சேர்த்து அரைத்து துவையலாக்கி சாப்பிட வாய்ப்பும் குணமாகும். போஸ்தக்காய் 1, துத்தி இலை 1 கைப்பிடி அளவு. இவற்றை நன்றாக நசுக்கி கொண்டு 1 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து சுண்ட காய்ச்சி வடிகட்டி கொண்டு சூடு பொறுக்கும் அளவில் பாதிக்கப்பட்ட இடத்தில் உற்றடமிட கீழ்வாயு குணமாகும். உடல் பலம் பெற கசகசா, வால்மிளகு, பாதாம் பருப்பு, கற்கண்டு ஆகியவற்றை சமளவாக எடுத்துக்கொண்டு நன்கு தூளாக்கி பசும்பால், தேன், நெய் தேவையான அளவு சேர்த்து இலேகியமாக செய்து வைத்துக் கொண்டு அரை தேக்கரண்டி அளவு இரவில் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் பலம் பெறும். மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.